கும்பகோணத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி சாமிநாதன் கணேஷ் அடகு கடை நகை கடை நிதி நிறுவனம் நடத்தி வந்தனர் நிறுவனத்தில் பணம் கட்டினால் இரட்டிப்பாக்கி தரப்படும் என்ற விளம்பரம் செய்தனர் இதை நம்பிய பலர் முதலீடு செய்து வந்தனர் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சகோதரர்கள் வசூல் செய்தனர் கடந்த ஒரு ஆண்டாக முதலீடு செய்தவர்களுக்கு பணம் வழங்காமல் இருந்து வந்தனர் ஜபஹருல்லா பைருஸ் பானு தம்பதி நிதி நிறுவனத்தில் பதினான்கு கோடி ரூபாய் பணம் செலுத்தியிருந்தனர் திருப்பி கேட்டபோது சகோதரர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இருவரும் தஞ்சை மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தனர் சாமிநாதன் கணேஷுக்கு சொந்தமான பதிமூன்று சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர் இருவரையும் தேடி வந்தனர் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்த ஐந்து ஊழியர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் சகோதரர்கள் புதுக்கோட்டையில் உள்ள பண்ணை வீட்டில் தலைமறைவாக இருந்ததை இன்று கண்டுபிடித்தனர் பதினெட்டு சூட்கேஸ்களில் வைத்திருந்த பல கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்